நம்ம கரும்பு நாட்டு சக்கரை ஆட்டுறதுக்காக இப்போது கொப்பரை அடுப்பு போட்டுட்ருக்கோம் ஐயா ராமசாமி ஐயா அவரை வந்து பதம் ராமசாமின்னே சொல்லுவாங்க அவங்க கிராமத்தில் இது வந்து ஆனை ஆனைமேடு வாழப்பாடி அருகில் இருக்கிற ஆனை ஆனை மேடு குறிச்சி கிராமம் அதுலேருந்து வந்திருக்காங்க நம்ம சிவாயோட அப்பா சேலம் சிவாயோட அப்பா ரொம்ப அவரோட அனுபவம் வந்து மிகவும் சிறந்தது இப்போ இந்த அடுப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாக போட்டிருக்காங்க நேற்று வந்து ஒரு கொப்பரம் போட்டோம் அதில் கொஞ்சம் சில இதெல்லாம் சின்ன ப்ராப்ளம்லாம் இருந்தது அதை கொஞ்சம் இப்போ சரி பண்ணி இன்னொரு ஒரு கல் எக்ஸ்ட்ரா போட்டு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இந்த அடுப்பு நல்லா அருமையாக வேலை செய்யும் நேற்றே நல்லா வேலை செஞ்சது இதில் இன்னும் கொஞ்சம் மாறுதல்கள் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு நம்ம கொப்பர விட்டத்துலேருந்து இப்போ நம்ம கொப்பர விட்டம் வந்து இதை வந்து அஞ்சு அடி கொப்புரை பேஸு அந்த அஞ்சு அடிக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு ரெண்டாங்கலம் சுற்றுல அப்படி உட்கார்ற மாதிரி இருக்க மாதிரி அளவு எடுத்து இந்த அடுப்பு பண்ணியிருக்காங்க இப்போ இது வந்து ஒரு குழி வந்து ரெண்டு அடி ரெண்டு ரெண்டு அடி குழி நோண்டி ஒரு ரெண்டு அடி கட்டு வேலை சுற்றி அப்படி ரவுண்டாக முக்கால் அடி கட்டு வேலை களிமண்லேயே கட்டி அதுக்கு பிறகு மேலே ஒரு ரெண்டு அடி போட்டிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த காற்று வர்றதுக்கும் இந்த சாம்பல் அல்றத்துக்கும் ஒரு குழி இங்கே பக்கத்தில் போட்டு அந்த குழியிலேருந்து இந்த அடுப்புக்கு ஒரு அதே அளவில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி மூணு அடி கேப் இருக்கும் கீழே அப்படியே போட்டு அதிலருந்து அந்த காற்று உள்ளே போகிறதுக்கும் சாம்பல் நம்ம வாரி எடுக்கிறதுக்குமான ஒரு குழியும் அந்த கனெக்ஷனும் இப்போது வந்து ஒரு மூணு அடி இதில் போட்டிருக்காங்க அதில் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த அடுப்புக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா அது மேலே வந்து கருங்கல் மேலே போட்டு மண்ணு போட்டு மூடியிருக்கும் ஏன்னா வெப்பம் அதிகமாக இருக்குன்றதுனால அந்த கருங்கல் நல்லா திக்னஸ்ஸான கருங் கருங்கல் ஒரு மூணு அங்கலம் திக்னஸ் உள்ள கருங்கல்ட்டு வந்து போட்டிருக்கோம் போட்டு மேலே மண்ணு போட்டு முடியிருக்கோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் வந்து ஒரு சின்ன செவரு இருக்காங்க அப்புறம் இந்த ஒரு மெட்டல் பிளேட்டு வந்து காற்று வந்து ஃப்ரீயாக போகிறதுக்காக மெட்டல் பிளேட்டு வச்சுருக்காங்க அது வழியாக தான் நம்ம எல்லாம் உள்ளே போடுறோம் உள்ளே போட்டு நெருப்பு எரியுது நல்லா இப்போது இந்த புகை நடுவில் வந்து ஒரு சின்ன செவர் ஒரு அடி செவரு கட்டியிருக்காங்க ரெண்டு கார்னர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் அதிகம் விட்டுருக்காங்க ஏன்னா காற்று நல்லா ஃப்ரீயாக அந்த தீயை வந்து எல்லா இடமும் பரவுறதுக்காக இந்த இங் அதுக்கு இந்த எதிர்ப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை ஒன்று அதை ஒரு ஒரு இது ஒரு ரெண்டு மூணு அடி ஆழத்துக்கு எடுத்து அப்படியே மேலே ஒரு கொஞ்சம் நேரத்தில் அது வந்து மேடாக அப்படியே மேலே போயிடுது மேலே வந்து அப்படியே வெப்பப்போக்கிக்காக அந்த இந்த புகைப்போக்கிக்காக ஒரு ஒரு அடி குழி எடுத்து அதை வந்து அப்படியே ஒரு சிமினி எட்டு அடி சிமினி வச்சுருக்கோம் இப்போ அந்த சிமினியில் வந்து புகை வந்து மேலே வந்துடுது ஃபுல்லாக ஒரு துளி புகை இங்கே வெளியிலெல்லாம் வந்த அளவுக்கு புகையெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக அந்த அடுப்பு நேற்று நல்லா வேலை செஞ்சது அதில் இன்னும் கொஞ்சம் சின்ன மாறுதல்கள் அது தீ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக பரவணுன்றதுக்காக ஒரு கல் அதிகமாக அடுக்கியிருக்காங்க அடுக்கி இப்போது ரெடி பண்ணிட்டாங்க இப்போது வந்து கொப்பரை கொஞ்சம் அதிக பால் போட்டு நிற்கி கொப்பரை காசை போகிறோம் அந்த அடுப்பு எரியும் போது நான் ஒரு பதிவு போடுறேன் இது வந்து ரொம்ப இந்த இதுதான் வந்து இந்த கொப்பர அடுப்புக்கான மாதிரி இதே மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம அந்த தற்சார்பு வாழ்க்கைக்கு நம்மளே கொப்புரம் ஆட்டுறதுக்கான ஒரு வடிவமைப்பு இது சின்ன கொப்பரம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுப்பு சின்னதாக போட்டுக்கணும் இந்த சிமினி எல்லாமே பார்க்குறீங்க எல்லாமே ரெடி ஆகிட்டு ஐயா தான் வந்து ராமசாமி ஐயா பதம் பதம் ராமசாமி ஐயா அவருக்கு அவங்க கிராமத்துலேயே அந்த பட்டம் கொடுத்துருக்காங்க பதம் ராமசாமின்னு ரொம்ப சிறந்த அனுபவசாலி இப்போ அவர் தான் வந்து எல்லாமே இது எங்களுக்கு நமக்கு அவரோட அனுபவத்தெல்லாம் பகிர்ந்துட்டுருக்காரு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அடுப்பு எல்லாமே இப்போ அந்த கொப்புரை அடுப்பு ஆடும்போது நான் உங்களுக்கு அடுப்போட இது மட்டும் நம்ம தனியாக அது பதிவு போடுவோம் அடுத்து இந்த கரும்பு நம்ம வெட்டி அதை க்ளீன் பண்ணி இந்த ஜூஸ் போட்டு நாட்டு சர்க்கரை எடுத்துறதுல என்ன எவ்வளோ எவ்வளவு எவ்வளோ ஈல்டு வருது இது எல்லாத்தையும் அடுத்த பதிவில் போடுறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்